காலை வணக்கம். இது மார்ச் 4, 2023. கழுகுகள் மீண்டும் ஒன்று கூடுகின்றன. இப்போது ஜெஃபர்சன்வில் இந்தியானா பிரணாம் கூடாரத்தின் போதகரான சகோதரர் ஜோசப் பிரணாமின் கடிதம் இதோ. அன்புள்ள என் பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் பரலோக தகப்பனாகிய என்னுடைய பண்பை பெற்றவர்கள். ஆரம்பத்திலிருந்தே என்னுள் நீங்கள் இருந்தீர்கள். உங்களுக்கு இப்போது அது நினைவில் இல்லை, ஆனால் நீங்கள் என்னுடன் இருந்தீர்கள். நான் உங்களை தொடர்பு கொள்ள விரும்பினேன், உங்களுடன் பேச விரும்பினேன். உங்களை நேசிக்கவும் மற்றும் உங்கள் கைகளை குலுக்கவும் நான் மிகவும் ஏங்கினேன். என்னுடைய குழந்தைகளாக நான் ஆரம்பத்தில் மாம்சமாக இருந்ததைப் போலவே, நான் மாம்சமாக ஆக்கப்பட்டதைப் போலவே நீங்களும் மாம்சமாகி என்னில் ஒரு பகுதியாக இருந்தீர்கள். எனவே பூமியில் தேவனின் குடும்பமாக நாம் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியம் கொள்ளலாம். அதுவே எனது நோக்கம். ஆதியிலிருந்தே அதுவே எனக்கு வேண்டும். நான் உங்களுக்காக ஏதேன் தோட்டத்தை உருவாக்கினேன், அதனால் நாம் ஐக்கியம் கொள்ள முடியும். ஆனால் என் எதிரி வஞ்சகத்தால் உள்ளே நுழைந்தான், மேலும் எனது திட்டத்தை தவறாக கூறி இந்த உலகத்தை கைப்பற்றினான். நீங்கள் ஜீவிப்பது ஒரு துரோகமான நேரம், ஆனால் இது எல்லா யுகங்களிலும் மிகவும் மகிமையான நேரம். ஏனென்றால் நீங்கள் இப்போது மீண்டும் மகத்தான 1000 வருடத்தை எதிர்கொள்கிறீர்கள். நீங்கள் மீண்டும் ஏதேனை எதிர்கொள்கிறீர்கள். என் ஆவி உங்களுக்குள் கற்பிக்கப்பட்ட ஒன்றல்ல. இது நான் செய்யும் ஒன்று. எனது முன்னறிவிப்பினால், என் வலிமை மிக்க கரத்தால் உங்களுக்குள் முன்னறிவிக்கப்பட்டது. இப்போது எனது கடைசி அழைப்பு எனது மனவாட்டியை பிடிக்கப் போகிறது. அவர்கள் நடுவிலிருந்து வெளியே வாருங்கள், பிரிந்திருங்கள். இன்று அவர்கள் எனது வார்த்தையை மக்களின் இருதயங்களில் நிலைநிறுத்த முயற்சிக்கவில்லை, தங்களை நிலைநிறுத்த முயற்சிக்கிறார்கள். சபைகள் ஒரு நபரின் இருதயத்தில் சபையின் கோட்பாட்டை நிறுவ முயற்சிக்கின்றன. ஒவ்வொரு மனிதனும், நான் இதை செய்தேன், நான் என்னுடையது, என் மதம், நான் இது, அவர்கள் தங்களை நிலைநிறுத்தி கொள்கிறார்கள். இது என் தீர்க்கதரிசி மூலம் சொல்லப்பட்ட என்னுடைய வார்த்தை. நான் சொல்வதையெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. நான் சொன்னதால் நீங்கள் அதை விசுவாசிக்க வேண்டும், மேலும் அதுவே என்றென்றும் தீர்க்கப்படும். என் பரிசுத்த ஆவியானவர் உங்களில் செயல்படுகிறார். இது உங்களில் ஒரு ஜீவியம், ஒரு உணர்ச்சி அல்ல. இல்லை, ஒருவித மாம்ச ஆதாரம், ஆனால் அது ஒரு நபர். நான் இயேசு கிறிஸ்து, தேவனின் வார்த்தை உங்கள் இருதயத்தில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. மேலும் இது இந்த யுகத்தின் ஒவ்வொரு வார்த்தையையும் துரிதப்படுத்துகிறது. வார்த்தையின்படி உங்களில் செயல்படுவது என்னுடைய பரிசுத்த ஆவியாகும். என் முதல் மனவாட்டி சாத்தானின் நியாயத்தை கேட்டு தோல்வியுற்றாள், ஆனால் நான் உன்னை நானே மீட்டு கொண்டேன். இது மாம்சமான வார்த்தை. நீங்கள் என்னை தோல்வியடைய செய்ய மாட்டீர்கள். சாத்தானின் தர்க்கத்திற்கு செவி சாய்க்காத நீங்கள் என் கன்னிகை வார்த்தை மனவாட்டி, நீங்கள் என் வார்த்தையுடன் தரித்திருப்பீர்கள். 1000 வருடம் அரசாட்சி முடிந்த பிறகு மீண்டும் ஒரு நிறுவப்பட்ட ஏதேன் இருக்கும். என்னுடைய பெரிய ராஜ்யம் திரும்ப பெறப்படும். நான் கெத்செமனே தோட்டத்தில் அதை சாத்தானுடன் சண்டையிட்டேன், மேலும் மீண்டும் என் ஏதேனை வென்றேன். இப்போது நான் சென்றிருக்கிறேன் உங்கள் புதிய ஏதேனை பரலோகத்தில் தயார் செய்வதற்கு. நான் விரைவில் உங்களுக்காக மீண்டும் வருவேன். எனவே உங்கள் இருதயங்கள் கலங்க வேண்டாம்.
அங்கே இனி சமுத்திரம் இருக்காது, ஏனென்றால் முதல் வானமும் முதல் பூமியும் கடந்து போய்விடும். நான் அங்கே அக்னி ஞானஸ்தானத்தால் ஒவ்வொரு வியாதியையும் எல்லா நோய்களும் பூமியில் இருந்த எல்லா அசுத்தங்களையும் அந்த ஒவ்வொரு கிருமியையும் கொன்று அதை நான் புதுப்பிப்பேன். அவள் வெடிப்பால், அங்கே ஒரு புதிய பூமி வரும். இந்த முதல் வானமும் முதல் பூமியும் ஒழிந்து போகும். என்னிடமிருந்து பரலோகத்திலிருந்து ஒரு புதிய ஜெருசலேம் இறங்கும். அங்கே நான் உங்களுடன் இருப்பேன். என் உண்மையான பண்புகள், என் மகள்களே மற்றும் மகன்களே, எந்த பாவத்திற்கும் உங்கள் கண்களை குருடாக்கி கொள்ளாமல் பரிசுத்தத்தில் நாம் ஐக்கியப்படுவோம். நான் உங்களுக்கு உறுதியளித்தபடி மீண்டும் உங்களிடம் வந்துள்ளேன். நான் என் வார்த்தையை உங்களுக்காக வைத்திருக்கிறேன். எனது வார்த்தையை காந்த ஒளி நாடாவில் பதிவு செய்துள்ளேன். அதனால் தவறான புரிதல் இருக்காது, எந்த கேள்வியும் இருக்காது. உங்களுக்காக எனது தூய வார்த்தை மட்டுமே, அதுவே இது கர்த்தர் உரைக்கிறதாவதாக இருக்கிறது. உங்கள் மனசாட்சியை தூய்மையாக வைத்திருங்கள். உங்கள் இருதயங்களை திரையிடுங்கள். யாரோ பெரிய ஆளாக மாற உலக விஷயங்களில் இருந்து மறைக்கப்பட்டு உங்கள் கண்களை திரை போடுங்கள். எப்போதும் மறக்க வேண்டாம், நான் மேற்கில் திரும்பி மீண்டும் சவாரி செய்வேன். இந்த நாட்களில் ஒன்றில் அதுவரை என் பெயரை உங்களுடன் எடுத்து செல்லுங்கள். இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஆறுதலையும் தரும். நீங்கள் எங்கு சென்றாலும் ஒளி நாடாவை இயக்குவதன் மூலம் அதை எடுத்து கொள்ளுங்கள். ஒரு வார்த்தையிலும் சமரசம் செய்து கொள்ளாதீர்கள். டேப்பில் எனது வார்த்தைக்கு விளக்கம் தேவையில்லை. நீங்கள் என்னில் ஒரு பகுதி, எனது பண்பு. இந்த உலகம் சாத்தானின் ஏதேன், ஆனால் நான் உங்களை ஒரு புதிய ஏதேனாக ஆக்கினேன். அங்கு நாம் நித்தியத்தை ஒன்றாக கழிப்போம். அதுவரை என் வார்த்தையை சுற்றி ஒன்றுபடுங்கள். ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துங்கள். இந்த ஞாயிறு மதியம் 12 மணிக்கு ஜெஃபர்சன்வில் நேரப்படி பிரணாம் கோணார்த்துடன் ஒன்றுபடுங்கள். மேலும் நான் தேர்ந்தெடுத்த தீர்க்கதரிசி மூலம் நான் பேசுவதை கேளுங்கள். நீங்கள் கேட்பது போல் என் வார்த்தையை வெளிப்படுத்துங்கள். 65-0829 அன்று பிரசங்கித்த சாத்தானின் ஏதேன் என்ற செய்தியை கேளுங்கள். அவர் சார்பாக சகோதரர் ஜோசப் பிரணாம். படிக்க வேண்டிய வேத வசனங்கள் 2 தீமோத்தேயு 3:1-9 வரை, வெளிப்படுத்துதல் 3:14, 2 தெசலோனிக்கேயர் 2:1-4, ஏசையா 14:12-14 வரை, மத்தேயு 24:24. இத்துடன் சகோதரர் ஜோசப் பிரணாமின் கடிதம் நிறைவடைகிறது. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மேலும் ஷாலோம்.